people coming here and supporting us. Thank you so much. And I would like to thank Rajesh sir for giving me a role of Meera in Orukal Orukanali. He made me perform completely someone who is not like me. And I'm glad that I could perform Meera's character. Bhanu sir for making me look beautiful and giving me the other name in my industry called Thermocall. Thank you, Balu sir. And definitely Uday. It's Uday's first film, but it didn't feel like I'm working with someone who's coming in front of the camera for the first time. And according to me, he looks fabulous on screen, and people have liked the pair, and I'm thankful that he was so cooperative on the set. Harris sir, his music makes you fall in love all over again, and my favorite song is Butterfly Song, and people are liking it. Thank you so much, and thank you so much for coming here. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பெயர் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதளம் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா முதல்ல நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக சந்திச்சிருக்கேன், ஒரு விநியோகஸ்தராக சந்திச்சிருக்கேன். முத முதல்ல ஒரு ஒரு படத்தோட நாயகனாக சந்திக்கிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு ராஜேஷ் சார் என்னை வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட செட்டில் எந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கேட்பாரு. சரி, இன்னும் ஒரு ஒன் மோர், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அது நானும் ட்ரை பண்ணுவேன். இன்னும் ஒரு ஒன் மோர்னு வரும், நானும் ட்ரை பண்ணுவேன். அவர் அஞ்சாறு டேக்கு அப்புறம் எனக்கே தெரியும் அது எதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அவரு என்ன ஓகே சார் அப்படின்றது. நான் சார் நான் இந்த ஒன் மோர் ட்ரை பண்ணுவேன், இல்லை சார் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு வந்து. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட் இந்த லைன் மீன் சொல்லும்போது நான் வந்து மாசங்கள் மாசம் மாசத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணி சார் படம் பண்ணலான் இருக்கேன், ஹீரோ நடிக்கலான் இருக்கேன், லைன் என்னது இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா என்னோட ரொம்ப எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து சிவமனத்தில் சக்தி அண்ட் அது பாசங்க பாஸ்கரன், ஹாரி ஜெயராஜ் சார் சூப்பராக சாங் போட்டு கொடுத்துருக்காரு, அதுக்கான டைமும் எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் படம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் டாக்கி போர்ஷன் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. அவர் சாங் கொடுக்க நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ரிலீஸ் டேட்டும் வந்து அவர் ஆர்டர் கொடுத்துட்டா நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் சந்தானம் சார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவரோட நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இனிஷியலாக. ஏன்னா வந்து ரிஹர்சலில் ஒன்று பண்ணுவார், மானிட்டரில் ஒன்று பண்ணுவார், டேக்கில் வேறு ஒன்று பண்ணுவார். ஸோ சிச்சர் அவர் எக்ஸ்பிரஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவரோட நடிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து வேவ்லென்த் செட் ஆகி கரெக்டாக அந்த டைமிங் காமெடிங்கிறது டைமிங் பிடிக்கிறது தான். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சார். சிட்டிங் சார் தான் வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் வந்து சஜஷன் சார் எடுக்கும்போது அவர் என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுமோ அதை நடிச்சு காட்டுவார், அப்போ தான் எனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த சந்தான சார் வந்து இந்த படத்தில் நடிச்சு கொடுத்தாரு. எந்த படத்துலையும் அவர் வந்து நாலு நாள் டான்ஸ்லாம் ஆனதே கிடையாது. இந்த படத்தில் ஆடிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்கோம். தினேஷ் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பெண் எடுத்து ரொம்ப சிம்பிளான செட் தான், பட் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். சந்தான சார் ஆடும்போது நான் வந்து அவர் கூட ஆடும்போது நான் எதுவும் கொஞ்சம் பெட்டராக ஆடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நல்ல படங்களுக்கு நீங்கள் எப்பவுமே நல்ல வரவேற்பு கொடுப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. மைனா மாதிரி ஒரு நல்ல படங்கள்லாம் ஓடுறதுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம் நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல படம், ஒரு ஜாலியாக நான் எதுவும் கருத்துலாம் சொல்ல வர. ஒரு ராஜேஷாருடைய ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், ஜாலியாக ஒரு 2 hours போய் தியேட்டரில் போய் சிரித்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு ஜாலியாக இருந்துச்சு வர மாதிரி ஒரு படம் தான் ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. கேள்வி இருந்தால் கேட்கணும். அது இந்த படத்தோட வெற்றி தோல்விப்படுது கரெக்ட் வந்து இருக்கு, ஒரு பெரிய என்கவுண்டர் சீன் இருக்கு. என்னங்க பாக்கியராஜ் சார் அளவுக்கு இல்லைனாலும் அதை விட அது ஒரு 50% இருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அஞ்சிகா விட நான் நெருக்கமா நடிக்கலையே இல்ல, எனக்கு சந்தான சார் தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் நான் எதுவும் கோல்லாம் வச்சு வரல, சும்மா படம் நடிக்கலாம் தான் வந்துருக்கேன். அவரோட இடத்த பிடிக்கணும், இவரோட இடத்த பிடிக்கணும்னு வரல. அப்பா வந்து நீங்க பார்த்த ட்ரைலரும் சாங்ஸும் பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம்
இன்னொரு படத்துடைய வசனங்கள் நான் எழுதல, ராஜேஷ் தான் எழுதிருக்காரு. ஆக்சனே வர மாட்டேங்குது அப்படி. ஆக்சன் சொன்னே அப்படி எல்லாம் பேங்க் ஆயிடுது. எனக்கு திருப்பி அவர் டைரக்ஷன் நடிக்கணும்னு ஆசை. நான் வேறு சொல்லிட்டு இருக்கேன் சார், எனக்கு நான் வந்து நிறைய பேர் ஸ்கிரிப்ட் கேட்டுருக்கேன். யார் சொன்னாலும் அவரு சொல்ற மாதிரி யாரும் சொல்லலன்னு ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அவரும் நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். நான் சார் பார்த்து நீங்க கேளுங்க, நீங்க செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியே எனக்கு செட் ஆகலாம் நான் சொல்லிட்டேன் சார். நான் வெயிட் பண்றேன். அவர் அடுத்து கார்த்தி சார் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த படம் முடிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா அந்த வேவ்லன்ஸ் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன வரும்னு அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தேவைன்னு எனக்கு வெளியே தெரியாது, கரெக்ட் தெரியும். ஸோ வேவ்லன்ஸ் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அவரோட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு. அந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சார், ஒரு நல்ல ப்ரொடியூசராக நீங்கள் நிறையா ப்ரொடியூசர்ஸ்க்கு ரோல் மாடலாக இருக்கீங்க. உங்களுக்கு ஹீரோவாக யார் சார் ரோல் மாடல்? எனக்கு வந்து ஜீவா. ஜீவாவோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்எம்எஸ் சிவமந்த சக்தி படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்க நினைச்சதே வந்து எஸ்எம்எஸ் படம் பார்த்துருக்கப்படும். சூர்யா சார் ஆக்டிங் பிடிக்கும், தனுஷோட ஆக்டிங் பிடிக்கும். ஃபோட்டோஷூட் பண்ணதுதான் உண்மை. நீங்கள் எதிர்ப்பு படம் பார்த்துருப்பீங்க, அது ஒரு மாதிரி சீரியஸான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு மிஷின் சாருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சித்திரம் பேசியாக இருக்கட்டும், அப்புறம் அஞ்சாவது படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசுனதெல்லாம் உண்மை. ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு ஜாலியான ஒரு படமா பண்ணிடலாங்கிறதுனால தான் நான் இந்த படத்தை பண்ணேன். நேரம் வந்து ஒரே ஒரு சீன் நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டர் தான் ஒரு சீன் தான் நடிச்சிருக்காங்க. ஆரிய சாரும் நடிச்சிருக்காரு ஒரே ஒரு சீன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தொலைக்காட்சி நண்பர்கள்